அதிகமாய் நேசிக்கிறதானே நல்ல பிதாவே நல்ல ஆசிர்வாதமான காலை பொழுதற்காக உம்முடைய சமூகத்திலே நன்றி செலுத்துகிறோம் கத்தர் எங்களுக்கு மீண்டும் பாராட்டிய உம்முடைய பெரிதான கிருபைக்காக நன்றி ராஜா எங்கள் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு புதிய மாதம் ஒரு புதிய நாள் இந்த மாதத்தின் முதல் தேதி இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை தொழுது கொள்ளத்தக்க உம்மை துதிக்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தரின் சமூகத்தில் உம்மை வாழ்த்த எங்களுக்கு நீர் கொடுத்ததானே உங்களுடைய பெரிதான இறக்கத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஒரு புதிய நாளை காண்பது இது உம்முடைய கிருவை நாள் மாத்திரமே உண்டாகும் அண்டவரை எங்களுடைய பலத்தினாலே அல்லாப்பா ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது அந்த புதிய கிருபைக்கு நேராக என்னையும் இந்த காலை பொழுதிலே தெய்வ சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லா தெய்வ பிள்ளைகளையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய சமூகத்திற்குள் கத்தரைங்களை ஏற்று எங்களை மறைத்து உம்முடைய கிருபைக்குள் கத்தரங்களை அணைத்து ஒரு காலை ஆராதனை ஜபம் எங்களுக்கு ஆசிர்வாதமாக இருப்பதாக இந்த மாதம் முழுவதுக்கும் உம்முடைய சமூகமும் பலனும் தெய்வ ஆசிர்வாதமும் நாங்கள் பெற்றுக்கொண்டு இன்றைக்கு கத்தர் எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய நம்முடைய வார்த்தைகளுக்காக உம்முடைய அன்புக்காக உங்களுடைய இரக்கத்துக்காக உம்முடைய தயவுக்காக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து காத்திருக்கிறோம் உம்முடைய சமூகம் எங்களை முற்றிலும் மறைத்துக் கொண்டிருப்பதாக இந்த இடம் முழுவதும் உங்களுடைய பிரசனத்துக்குள்ளாக நிரப்போம் பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை இந்த இடத்துல வெளிப்படுத்தும் பாடக்கூடிய பாடல்கள் ஏறெடுக்கிற துதி ஸ்தூத்திரங்கள் எல்லா மச்சலையும் ஆவியானவருடைய ஒரு அசைவு

இயேசுவி நாமத்தினாலே உங்களை வாழ்த்த கத்தர் பாராட்டிய கிருபைக்கு ஸ்தூத்திரம் மீண்டும் நம் எல்லாரும் இந்த ஒரு புதிய மாதத்தை காணத்தக்க தெய்வன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் அமேன் அலிலோயா அலிலோயா எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கு அலிலூயா கத்தர் உண்மையிலேயே நல்லவராக இருக்கிறார் எல்லா சூழ்நிலையும் அவர் நம் கூடவே இருக்கிறார் அவர் நம்மை நடத்தி வருகிறார் சங்கீதத்தில் நூற்றி இருபத்தி மூன்றாம் சங்கீதம் முதலாம் வசனம் வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் அவைலோயா இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய கண்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை அந்த இடத்துல சொல்லுகிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் பரலோகம் என்று சொல்லும்பொழுது அது இந்த பூமியில எங்கேயும் இல்லை பரலோகம் என்பது மேல இருக்கு ஆம அது ஒரு விசேஷமான ஒரு இடம் தேவன் வாசம் செய்து கொண்டிருக்கிற ஒரு இடம் ஆகவேதான் அந்த முதல் வார்த்தை இவ்விதமாக சொல்லுகிறது பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே அலிலோயா பரலோகத்திலே நம்முடைய தேவன் வாசமாக இருக்கிறார் நாம் இந்த பூமியிலே வாசமாக இருக்கிறோம் அவர் எப்படிப்பட்டவர் அவர் எவ்வளவு பெரிய ஒரு தேவன் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது கத்த சொல்லுகிறார் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி பாதபடி அலிலோயா அப்போ நம்ம எல்லாரும் இப்ப எங்க இருக்கோம் அவருடைய பாதப்படியில் இருக்கும் அவருடைய பாதத்தை அணைத்து கொண்டு அன்றுவரே நீர்தான் எங்களுக்கு தஞ்சம் அலையில் ஓய்யா எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சில நேரங்களில் தங்களுடைய பிள்ளைகள் ஏதோ தவறு செய்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஓடி வந்து என்ன பண்ணுவாங்க அவன் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை பார்த்துட்டு ஓடி வந்து காலை பிடிச்சிடுவாங்க அப்போது அப்படி நின்றுட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தட்டி கொடுத்து அப்படி காலை பிடிச்ச உடனே அவங்க மேலே இருக்கிற அந்த கோபம் எல்லாமே ஆகிடுது உடனே போயிட்டு தட்டி குடிச்சுட்டு தூக்கி நிற்க வச்சுட்டு அந்த வார்த்தைகள் கடந்து வரும்பொழுது அது உள்ளத்துக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக இருக்கும் அலையிலோயா அதே வண்ணமாக தான் நாம் எல்லோரும் அவருடைய பாதத்தில் வந்து அணைத்து கொள்ளும் பொழுது அந்த பாதத்தை அணைத்து கொள்கிற அந்த கரங்களை நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அழகா தொல்லை தட்டி கொடுத்து அப்படி தூக்கி நிறுத்துவார் ஆம அப்போ இந்த பத்தாவது மாதத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாருங்க நம்மளை தட்டி கொடுத்து சுகமாக ஆரோக்கியமாக தெய்வம் நம்மை நடத்துவார் அலையிலா அப்புறத்துக்கு தப்பு செஞ்சால் தான் ஓடி வந்து காலில் விழுந்துட்டாங்க அப்படின்றதுக்கு இல்லை அழுது ஓடி வந்து நான் கைவிடப்பட்டிருக்கிறேன் நான் துன்பத்தில் இருக்கிறேன் நான் துயரத்தில் இருக்கிறேன் என்று அந்த பாதத்தை அணைத்து கொள்ளும் பொழுதும் ஏசு விசாரிக்கிறவராக அவன் அலையிலோயா ஏ பாதங்களை அணைத்துக் கொள்வது என்று சொல்லும்போது அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது ஓ ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அதனால தான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு இது நம்ம அறிவு நம்ம சிந்தனை அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்குவோம் ஆனால் தெய்வனுடைய பார்வை அப்படி அல்ல அவருடைய பாதத்தில் வருகிறவரை அவர் மிகவும் தெளிவாக அறிந்திருக்கிறார் இப்போ வேதம் சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் அவர் மேல் உங்களுடைய கவலைகள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க வச்சுடுங்க அலிலூயா அலிலூயா அப்போ இந்த மனுஷன் சொல்லுகிறான் பரலோகத்திலே வாசமாக இருக்கிறவரே உம்மிடத்துக்கு என்னுடைய கண்களை நான் என்ன பண்ணுறேன் ஏறெடுக்கிறேன் தன் கண்களை எங்கே ஏறெடுக்கிறானாம் அவனுடைய தேவன் எங்கே இருக்கிறார் பரலோகத்தில் இருக்கிறார் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் அது எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளாக இருந்தாலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா நேரத்திலையும் நம்முடைய கண்கள் எப்பொழுதும் பரலோகத்தை மாத்திரமே நோக்கியிருக்க வேண்டும் பரலோகத்தை தவிர வேற எந்த திசையிலையும் நம்முடைய கண்கள் நோக்கியிருக்க கூடாது மனுஷர்கள் மேல் கூட நம்முடைய கண்களை பதிய வைக்க கூடாது மனிதர்கள் மேல் நம்முடைய கண்களை வச்சு இவங்க எனக்கு தயவு செய்வாங்களா இவர்கள் மூலியமா எனக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது எதிர்பார்க்க கூடாது நம்முடைய கண்கள் பரலோகத்தின் தேவனை நோக்கி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே என்னெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை அவர் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார் அலிலோயா அலிலோயா உதாரணத்துக்காக சில வசனங்களை நாம் வேதத்தில் எடுத்து வாசிக்கலாம் தானியல் எழுதின புஸ்தகத்தில் நான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தை வாசிக்கலாம் ஒரு ரெண்டு பேரை இந்த காலவலையில் நம்ம பார்க்க போக்குறோம் அதில் முதலாவதாக இப்பொழுது இந்த முப்பத்தி நான்காம் வசனத்தில் நாம் வாசிக்கிற பொழுது நேபுகாட் நேச்சார் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் இவர் சாதாரண மனிதன் அல்ல பாபிலோன் தேசத்தின் ஒரு அரசனாக இருந்தவர் இவர் இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது ஆமன் அப்ப நான் என்ன நடந்துச்சு இவருடைய வாழ்க்கையில் இவருடைய வாழ்க்கையில என்னோ நடந்திருக்கு இவருடைய புத்தி இவரை விட்டு வெளியே போயிடுச்சு அப்ப இவர் எங்க கண்ணை ஏறெடுக்கணுமோ அங்க கண்ணை ஏறெடுத்தார் அப்ப இவருடைய புத்தி இவருக்கு திரும்பி வந்துடுச்சு ஆமன் அப்ப என்னதான் நடந்தது அதுக்கு மேல இருக்கிற வசனத்தை வாசிங்க இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று அதாவது ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோ நல்லவா என்று சொன்னான் எப்படின்னா இவன் தன்னுடைய அரண்மனைக்கு மேலே போயிட்டான் டெரஸ்க்கு அங்கே போயிட்டு அவன் நின்று தன்னுடைய பட்டணத்தை அவன் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே நேரத்தில் உலகத்தில் பல வரலாறுகள் இருக்கிறது சிறப்பான இடங்கள் சம்பவங்கள் அப்போது முதல் முதலாக இவன் செய்த காரியம் மிகப்பெரிய ஒரு தொங்கும் தோட்டம் ஹேங்கிங் கார்டன் இவன் அதை உருவாக்கினான் அது ஒரு நாள் மேலே போயிட்டு அப்படி நின்று அழகாக எல்லாத்தையும் அப்படி பார்த்தோம் அப்படி பார்த்துட்டு அப்போ இவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் அல்லவா இதை நான் உண்டாக்கினேன் என்று சொல்லி தன்னுடைய பட்டணத்தை அப்படி ஏறெடுத்து பார்த்து அந்த வார்த்தை அவனுக்குள் இருக்கும்போதே நினச்ச மாத்திரத்தில் வானத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்குது என்ன சத்தம் கேட்குது அப்படின்னா இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக்கி ராஜாவாகிய நேபுகா நேச்சரே ராஜ்ஜிய வாரம் உன்னை விட்டு நீங்கிற்று அந்த வார்த்தை இதெல்லாம் நான் தானே படிச்சேன் நான் தானே இதுக்கு காரணமாயிருந்தேன் அப்படின்னு அந்த வார்த்தை அவன் மனசில் நினைச்சிட்டு இருக்கும்போதே அங்கிருந்து ஒரு சத்தம் கேக்குது உன் ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று அலிலூயா அலிலூயா அடுத்து அங்கு சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா மனுஷரின் நின்று தள்ளப்படுவாய் வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய் மாடுகளை போல புல்லை மேய்வாய் இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்ஜியத்தில் ஆளிகை செய்து தமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் ஏழு காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது நினைச்ச மாத்திரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரா அந்த ராஜ்ய பாரத்தை எடுத்துட்டாரா எடுத்ததும் இல்லாம அவர் சொல்றாரு நீ இனிமே மிருகங்களோடு கூட சஞ்சரிப்பாய் இதுவரைக்கும் அரண்மனை சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்துவேன் இப்போ எதை சாப்பிட போறான் பிள்ளை சாப்பிட போறான் கச்சர் நினச்சா அரண்மனை சாப்பாடும் கொடுப்பாரு பிள்ளையும் மேய்க்க வைக்குவார் அதையும் தின்னணும் தவிடு கூட சாப்பிட்டு சொல்லுவார் பைபிள் ஒருத்தன் சாப்பிட்டான் கவர்னர் இருக்குங்களா அலையிலோயா அப்போ அவன் நினைக்கிறான் என்ன நினைக்கிறான் அப்படின்னா ஐயோ எங்க அப்பா வீட்டில் எவ்வளோ நல்லா இருந்தது எவ்வளோ வேலைக்காரங்களா இருந்தாங்க அரண்மனை மாதிரி இருந்தது இப்ப நான் தவிடு சாப்பிட்டு இருக்கிறேன் அந்த நிலைமைக்கு நான் வந்துட்டேன் இதுக்கு காரணம் என்ன இவன் பிள்ளை திங்குற அளவுக்கு தள்ளப்பட்டான் இதற்கு காரணம் என்ன மேட்டிமை பெருமை ஒரு அகம்பாவம் நான் அப்படின்னு இவனுக்குள்ளே அந்த ஒரு யோசனை நான் என்ற ஒரு வார்த்தை இதை என்னால் முடிஞ்சது நான் தான் இதை செய்தேன் அப்படின்னு இவன் நினைச்சான் பாருங்க கத்திரியவன் என்ன பண்றது தெரியுமா கீழே தலையிட்டார் எல்லா அரண்மனையில் நின்று இருக்கிறாங்க டெரஸ்லேருந்து இருந்து கிட்டுக்கிட்டு ஓடி வரான் நேராக வாசலை திறந்து நேராக வெளியே போயிட்டான் அந்த காலங்கள் முடிகிற வரைக்கும் எப்படி இருந்துதான் அவன் சரீரம் ஆகாயத்து பணியில் நனைந்தது அலை லூயா அரண்மனையில் நல்ல பெட்டு மேலே விலை உயர்ந்த கம்பளங்கள் எல்லாம் போட்டு நல்லா படுத்துட்டு இருந்துவேன் இப்போ என் என்ன பண்ணிட்டுருக்குறான் மாடுகள் எப்படி வெளியே பனியில் நனைஞ்சிட்டு காற்று மழை குளிர் எல்லாம் அதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இப்போ நேவுகாத் நேசர் என்ன பண்ணிகிட்ருக்குறாரு அப்போதான் இவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது அந்த நாட்கள் சென்ற பின்பு நேவுகாத் நேச்சர் ஆகிய நான் என் கண்களை நான் என்ன பண்ணேன் வானத்துக்கு அப்படி ஏர் எடுத்து பார்த்தேன் அலிலூயா சிலர் சொல்லுவாங்க பட்டாத்தான் சிலருக்கு புத்தி வரும் அப்படின்னுவாங்க அம்மே அலைலோயா அதுக்கு முன்னாடி நல்ல விதத்தில் சொன்னா அவங்களுக்கு என்ன வருதில்லை புத்தி வருதில்ல பட்ட தான் அலைலோயா அவங்களுக்கு புத்தி வரும் அப்போ இந்த மனுஷன் வானத்துக்கு திருப்பி தன்னுடைய கண்களை அவன் ஏறெடுக்கிறான் முதல் தடவை தன் கண்களை அவன் ஏறெடுத்தான் பிள்ளத்துங்கிற அளவுக்கு வந்துட்டான் ஏன் அப்படின்னா முதல் தடவை தான் கண்ணை அவன் ஏறெடுத்து பார்க்கும்பொழுது அவனுக்குள் பெருமை இருந்துச்சு நான் தான் அப்படின்ற ஒரு திமிர அவனுக்குள்ளே இருந்துச்சு அலையிலோயா ஆனால் அடுத்த தடவை அவன் தன் கண்களை ஏறெடுத்த பொழுது அப்போது அவனுக்கு புத்தி திருப்பி உள்ள வருதான் ஞானம் உள்ள வருது ஒரு புதிய சிந்தனை அவனுக்குள்ள வருது புதிய எண்ணங்கள் அவனுக்குள்ள வருது அப்ப உள்ள வந்த பிற்பாடு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அப்ப அவன் சொல்றான் என்னன்னு அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்திரித்து யாரை ஸ்தோத்திரம் பண்ணி உன்னதமானவர் அப்ப இவர் எங்க இருக்கிறாரு மிக உயரத்தில் இருக்கிறார் அலையிலூயா அவரை நான் என்ன பண்ணேன் ஸ்தோத்திரம் பண்ணு அவர் உயர்ந்தவர் அப்போ அடுத்து அவன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால் ஜீவித்து இருக்கிறவரை புகழ்ந்தும் மகிமைப்படுத்தினேன் உன்னதமானவருக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுத்தேன் அவர் யார் என்று சொன்னால் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார் அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம் அவருடைய ராஜ்ஜியமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று சொன்னான் கர்த்தத்துவம் என்று சொல்லும் பொழுது அரசாங்கம் ஆளிகை அந்த ஒரு ஆளிகை தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அதாவது நித்திய கர்த்தத்துவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவராலும் அசைக்க முடியாது இவருடைய கர்த்தத்துவத்தை ஒருவராலும் என்ன பண்ண முடியாது அழிக்க முடியாது அலையிலோயா ஏதேன் தோட்டத்தில் அதாவது இந்த உலகத்தை கத்தர் படைத்தார் அதற்கு முன்பதாக வெறும் தூதர்கள் மாத்திரம் இருந்தாங்களாம் அந்த காலகட்டத்தில் ஆண்டவருடைய சிங்காசனம் அவர் உட்காரக்கூடிய அந்த ஒரு சிங்காசனம் அங்கு இருந்த கேரூ அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு லூசிஃபர் அவனுக்கு எல்லா அதிகாரமும் அவர் கொடுத்திருந்தார் ஒரே ஒரு காரியத்தை தவிர அப்போ ஒரு நாள் அந்த கேருவுக்கு என்ன வந்துடுச்சு அப்படின்னா அவர் மட்டும்தான் அந்த சிங்காசனத்தில் உட்காரணுமா நானும் என்ன பண்ணும் உக்காரணும் அப்படின்னு மனசுல நினைக்கும் போதே அவர் என்ன பண்ணிட்டாரான் கீழே தள்ளிட்டாரான் அலை லூயா நினச்சவொன்னே தள்ளிட்டாரான் இவன் வானத்தை அண்ணாந்து பார்த்து அப்படி நினச்சானா நீங்கள் நிற்கக்கூடாது கீழே போய் பிள்ளை மேய் அப்படின்ட்டு பிள்ளை தின்றா அப்படின்ட்டு துரத்திட்டார் வெளியே அலிலூயா அப்போ தேவனுக்கு எது பிடிக்காது பெருமை என்பது அவருக்கு பிடிக்காது காரணம் எல்லாமே வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது நம்மளது எதுவுமே கிடையாது நம்மளது எதுவுமே கிடையாது இன்றைக்கு நம்முடைய கரத்தில் இருக்கிறது அத்தனையும் அவர் நமக்கு கொடுத்தது அவருடைய கரத்திலிருந்து நாம் அதை பெற்றிருக்கிறோம் அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார் ஆகவே இந்த பக்தன் சொல்லுகிறான் இந்த ராஜா தன் தேவனை கண்களை ஏறெடுத்து அவன் பார்க்கிறான் சொன்ன காரியம் அவர் உன்னதமானவர் நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் அவருடைய கர்த்தத்துவம் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அலிலோயா அலிலோயா இன்னொரு சம்பவத்தையும் சீக்கிரமாக நம்ம படிச்சிடலாம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது ஆண்டோராக்கிய அவர் எந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் மருத்துவனை வைக்கப்பட்ட ஒரு கல்லறைக்கு முன்னாடி அவர் நின்றிருக்கிறார் அந்த கல்லறைக்கு முன்னாடி பொழுது அங்கே இருக்கிற சிஷர்களை பார்த்து அவர் சொல்கிறாரு இந்த கல்லை நீங்கள் என்ன பண்ணுங்க எடுத்து சைடில் போடுங்க அந்த கல்லறை கல்லால் மூடப்பட்டிருக்கிறது அப்போ அவர் சொல்கிறாரு இந்த கல்லை நீங்கள் சைடுக்கு எடுங்க கல்லறை திறக்கப்படுத்தும் அலையிலுவய்யா அலையிலுவய்யா அப்போது என்ன மாதிரி இடத்துல என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ ஏசுக்கிற அந்த இடத்துல இருக்கிறாரு ஒரு மனுஷன் இறந்துட்டான் இறந்த பிறகு ஏறக்குறைய எத்தனை நாள் ஆயிடுச்சு மூணு நாள் ஆயிடுச்சு நாலு நாள் இருக்குதுங்க அப்போ இயேசு கிறிஸ்து மரண செய்தி கேட்டார் ஆனா அவர் அந்த சாவுக்கு அவர் வரல அவர் ஊழியத்தில் இருக்கிறார் நாலாவது நாள் வராரு வந்த உடனே அந்த துக்க வீட்டு கூட அவர் போல அவர் நேராக எங்க போறாரு கல்லறைக்கு போறாரு அங்கே மறித்தவன் வைத்த இடத்துக்கு அந்த இடத்துல போன உடனே கூட இருக்கிற சிஷர்கள் ஜனங்க எல்லாருமே திரண்டு அங்க வந்தாங்க அந்த நேரத்தில் இயேசு என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறது இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் அலிலோயா கூட தன்னுடைய கண்களை எங்க ஏறெடுக்கிறாரு பிதாவுக்கு நேராக தன்னுடைய கண்களை அவர் ஏறெடுத்து அலிலோயா அவர் பிதாவுடைய சமூகத்தில் அவர் சொல்றார் என்ன சொல்றார்னா எனக்கு நீர் செவி கொடுத்தபடினால் உம்மை இருக்குங்க பாசிட்டிவா இருக்குது எனக்கு நீர் செவி நாள் அப்படின்னு சொன்னா அவர் எந்த நோக்கத்துக்காக தன் கண்களை பிதாவுக்கு நேராக ஏறெடுத்திருக்கிறாரோ அந்த காரியத்தில் அவர் ஒரு பலனை பார்க்க போறார் அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா அந்த பலனை நான் பார்த்துட்டேன் ஏன்னா அந்த ஒரு வார்த்தை தெளிவா இருக்கிறது நீர் எனக்கு செவி கொடுத்தபடி நாள் அப்படின்னா அந்த நான் கூப்பிட்டேன் செவிய திறந்தீங்க கவனிச்சிட்டீங்க எனக்கு நீங்க பதில் கொடுத்துட்டீங்க அலையில முன்கூட்டி அவர் சொல்றாரு நீர் எங்களுக்கு பதில் கொடுத்தபடி நாள் செவி சாய்த்தபடி நாள் உமக்கு ஸ்தூத்திரம் அமன் அலிலூயா அலிலூயா எந்த இடத்துல இருந்து அந்த ஒரு வார்த்தை சொல்றாரு கல்லறைக்கு முன்னாடி நின்று பொழுது சொல்றாரு சாத்தியமாகுமா இன்னைக்கு நம்ம போயிட்டு அந்த மாதிரி நின்று அந்த ஒரே நீர் எனக்கு செவி சாய்த்தபடி நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்னா உள்ள இருக்கிறவங்க நிச்சயமா என்ன பண்ணும் எத்தனை பேர் இருப்பாங்க இப்பதான் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஒருத்தர் மேலே வச்சுட்டே போறாங்க ஒரு நேரம் வரும் ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக அவர் சொல்றாரு அடுத்த வார்த்தை அந்த இடத்துல சொல்லுகிறது அதாவது இருபத்தி நாற்பத்தி மூன்றாவது வசனம் வாசிக்கும் பொழுது இவைகளை சொன்ன பின்பு என்று உரைத்த கூப்பிட்டார் சமாய் உரைத்த சத்தமாய் லாசுர்வேளியவா என்று சொன்ன பொழுது செத்து நாலு நாள் ஆயிடுச்சு அவன் எழுந்து என்ன பண்றான் எழுந்து வெளியே வரான் அலிலூயா அழிலுயா இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நமக்கு முன்பதாய் வரக்கூடிய முப்பத்தி ஒரு நாட்கள் இன்றிலிருந்து முப்பத்தி ஒரு நாட்களுக்கு எதெல்லாம் நாம் சந்திக்க போகிறோமோ அதுல எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை கற்றர் நொடியிலே மாற்றி தேவன் நமக்கு ஜெயம் வல்லவராக இருக்கிறார் இதை முடியாது அப்படின்னு ஒருவேளை நம்ம பலத்தால் நம்ம தீர்மானிக்க முடியும் ஆனால் தேவன் என்ன சொல்றாரு நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி அவர் சொல்றாரு இது தேவனால் முடியும் இது கத்தரால் அவர் வாய்க்க செய்வார் அலையிலோயா அப்ப அங்க இருக்கிற எல்லாருமே யோசிக்கிறாங்க செத்து போன கல்லறைக்கு இவர் ஏன் வந்தாரு அந்த மறித்தவனுடைய லாசருடைய சகோதரியும் சொல்லுகிறார் அண்டு அவன் மறைத்து நாலு நாள் ஆயிடுச்சுப்பா நாற்றம் எடுக்குமே அப்படின்னு ஆனா இயேசு அதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாரா என்ன வார்த்தை சொல்றாரு என்ன வார்த்தை சொல்றாருங்க விசுவாசித்தாள் தேவனுடைய மகிமையை காண்பாய் மன் எது ஐயோ இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இது முடியாதுன்னு நினச்சேன் ஆனால் அவரால் முடியும்னு நினைக்கிறார் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் இது முடியாதுங்க இது நடக்காதுங்க இது ஆகாதுங்க இதெல்லாம் நமக்கு சரிப்பட்ட வராது இது சம்பவிக்காது இது அந்த அளவுக்கு நமக்கு என்ன இல்லை பலன் இல்லை அந்த அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லை அந்த அளவுக்கு எனக்கு படிப்பு இல்லை எனக்கு வசதி இல்லை ஏசு நம்முடைய பக்கத்தில் இருந்தால் எல்லாமே அற்புதமாக மாறும் எதெல்லாம் நம்முடைய லைஃப்பில் முடியாதுன்னு நினைக்கிறோம் அதெல்லாம் கண்டிப்பாக அவர் முடியும் என்று சொல்லுவார் ஆம அலை லூயா அதை நம்ம அனுபவிக்கணும் அதை நம்ம பார்க்கணும் அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன தினமும் செய்யணும் அவர் சொல்கிறாரு நீ விசுவாசித்தால் தெய்வனுடைய மகிமையை காண்பாய் அப்போ நமக்குள்ள என்ன இருக்கணும் விசுவாசம் இருக்கணும் ம முதலாவதாக ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும் ஒன்று நம்முடைய கண்களை நாம் பரலோகத்துக்கு நேராக என்ன செய்யணும் ஏறெடுக்கணும் நமக்குள்ள ஒரு விசுவாசம் ஏறெடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு என் ஆண்டவருக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுத்து பார்க்கும்போது அதனுடைய பலனை நான் அடைவேன் என்ற விசுவாசம் நமக்கு வரணும் அதுதான் சிறந்தது இன்னொரு இடத்துல ஒரு மனுஷன் சொல்றான் என்ன அப்படின்னா நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதத்தில் நம்ம பொழுது முதலாவது வசனம் என்ன சொல்லுகிறது எனக்கு ஒத்தாசை வரும் பருவதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அலிலோயா தனக்கு ஒத்தாசை எந்த இடத்துல இருக்கு என்பதை அவன் அறிந்திருக்கிறான் அவன் சொல்றான் அந்த இடத்துல என்னுடைய கண்களை நான் ஏறெடுக்கிறேன் வேற எங்கும் யாருக்கிட்டையும் நான் என்ன பண்ணல என் கண்களை நான் இரடுக்கலை ஒரு தேவாலயத்துக்கு முன்னாடி உட்காந்து பிச்சை கேட்டிருந்தவன் கூட சீஷர்கள் ஆலயத்துக்கு போகும் பொழுது அவங்களையே உத்து பார்த்துட்டு இருந்தானோ அப்போ அவனை பார்த்துட்டு இவங்க என்ன சொல்றாங்க ஏன்பா எங்களை பாக்குற நீ பார்க்குற மாதிரி எங்ககிட்ட ஒன்றும் கிடையாது உனக்கு நாங்கள் கொடுக்குற அளவுக்கு எங்க கிட்ட ஒன்னா இல்லை ஆனா அதை விட ஒன்று எங்க கிட்ட ஒன்று இருக்குது அதை வேணால் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அலையிலோயா அப்படி சொல்லும்பொழுது முதல் பார்த்துட்டு இருந்த பார்வை விட இப்போ இன்னும் இவனுடைய பார்வை நான் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்கிறான் இப்போ கையில் வச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க இப்படி கொடுக்கும் ஆனால் காட்ட மாட்டோம் இப்படியே போது அந்த குழந்தையுடைய கண் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்புமா அப்படியே பார்த்துன்னு இருக்கும் ஃபஸ்ட்டாவது எதனா கொடுப்பாங்கன்னா இப்படி பார்த்துட்டு அப்படியே பார்த்துன்னு இருக்கும் இப்போ கையில் ஒரு பொருள் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிற்பாடு அந்த குழந்தையுடைய கண்கள் என்ன பண்ணும் இங்கே தான் பார்த்துட்ருக்கோம் நம்ம கூட பார்க்காது எதை பார்த்துட்ருக்கோம் அப்ப இங்க என்ன இருக்குது இதையே பார்த்துட்டு இருக்கோம் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பாது அலையலூயா அப்ப இந்த மனுஷன் சொல்றான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேரா என் கண்களை நான் நேர் எடுக்கிறேன் என்னுடைய ஒத்தாசை எங்க இருக்குன்னு அது எனக்கு தெரிஞ்சிடுச்சு அங்க மட்டும் தான் என் கண் இருக்கும் அலையிலூயா என் கண்களை நான் ஏறெடுக்கும்பொழுது வானத்தையும் பூமியையும் படைத்த கத்தரால் எனக்கு ஒத்தாசை வரும் அவர் எனக்கு உதவி செய்வார் சகரியா பத்து ஆறாவது வசனத்தை வாசிங்க நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசிப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் நான் அவர்களுக்கு இறங்கினேன் அவர்கள் என்னால் ஒரு காலமும் தள்ளிவிடாதவர்களை போல் இருப்பார் நான் அவர்கள் அவர்களுடைய தேவனாகிய கற்றர் நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் அலையூயா அப்போ அவர் சொல்றாரு என்ன அப்படின்னா நான் அவர்களுக்கு இறங்கினேன் அதுக்கு முன்னாடி சொல்றார் என்னன்னா யோசிப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் ஆமா அப்படின்னா அவங்க எழுந்துட்டாங்க தூரம் போயிட்டாங்க விழுந்துட்டாங்க அவங்கள திருப்பி நான் என்ன பண்ணுவேன் தூக்கி நிக்க வைக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நாம் இழந்திருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நிறைய காரியங்கள் கைவிட்டு போயிருக்கும் விலகி போயிருக்கும் அப்போ கத்தர் சொல்றாரு நான் அவர்களை ரட்சிப்பேன் நான் அவர்களை மீண்டும் தூக்கி நிறுத்துவேன் அதுக்கு அவர் என்னன்றார் நான் அவர்களுக்கு இறங்கினேன் அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்கள் போல் இருப்பார்கள் நான் அவர்களுடைய தேவனாகிய கத்தர் நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் அலெலுயா நம்முடைய கண்களை பரலோகத்துக்கு நேராக நாம் ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் நம்முடைய கண்களை வானத்துக்கு நேராக நாம் ஏறெடுக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிறவர் என்ன பண்ணுவாராம் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி சாய்க்கிறார் நம்முடைய கூப்பிடுதலை அவர் கவனிக்கிறார் அவர் நமக்கு பதில் தருகிறார் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும் அதற்கு நன்மையும் கத்தரால் நாம் பெற்றுக்கொள்வோம் ரெண்டு பேரை பார்த்தோம் ஒன்று இவன் மிகப்பெரிய ஒரு அரசன் இவன் சொல்லுகிற ஒரு காரியம் நான் வானத்துக்கு நேராக என் கண்ணை நான் ஏறெடுத்து பார்த்த பொழுது என் புத்தி எனக்குள் திரும்பி வந்தது அலையூயா அப்போது அது வரைக்கும் அவனுக்குள் இருந்த உலக பிரகாரமான தன்னுடைய சொந்த புத்தி சுய புத்தி எல்லாமே வெளியே போயிடுச்சு ரெண்டாவது தடவையாய் அவன் கண்ணை ஏறெடுத்து பார்த்த பொழுது அப்போது அவனுக்கு வந்த புத்தி எப்படி இருக்குன்னா என்னை விட பெரியவர் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் சிறந்தவர் எப்பொழுதுமே நான் அவருக்கு கீழே தான் இருக்கணும் அவருக்கு மேலே நான் எதையுமே நான் நினைக்கக்கூடாது அப்படி என்று சொல்லி அவர் உன்னதமானவர் அவருடைய கர்த்தத்துவம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று சொல்லி அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் ரெண்டாவதாக இவர் மனுஷகுமாரனாக இருந்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து மறித்த ஒருவனை உயிரோடு கூட எழுப்புவதற்காக கல்லறைக்கு முன்பதாக இயேசு நின்று கொண்டிருக்கிறார் அந்த இடத்துல அவர் சொல்றாரு பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உமக்கு ஸ்தூத்திரம் அலையலூயா அவர் கண்ணை ஏறெடுத்து பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை அவர் பிதாவை நோக்கி ஏறெடுத்து பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஆனாலும் அவர் என்ன பண்றார் அப்படின்னா தன் கரத்துல அவ்வளவு அதிகாரம் இருந்தாலும் அவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா எனக்கு மேலே ஒருத்தர் இருக்காரு நான் அவருடைய சமூகத்தில் என் கண்களை நான் என்ன பண்றேன் ஏறெடுக்கிறேன் அமேன் அலிலோ யா அப்ப நாம் எல்லா சூழ்நிலையும் யாரை நோக்கி இருக்கணும் கற்றரை மட்டுமே நம்ம நோக்கி இருக்கணும் அதுதான் சிறந்தது அப்போ மறுத்தவனை தேவன் உயிரோடு கூட எழுப்பினார் எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்லை தேவனுடைய நோக்கைனா எது உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்தாயோ அதை நீ மீண்டும் அடைவதற்கு கத்தர் உன் பக்கத்தில் நின்று உன்னுடைய ஜபத்துக்கு கத்தர் பதில் கொடுத்து உன்னை அவர் ஆசிர்வதித்து உன்னை அவர் உயர்த்துவார் உனக்கு அவர் உதவியாக இருப்பார் அலெலுவையா அண்டூரே இதெல்லாம் என்னுடைய கையை விட்டு போயிடுச்சுப்பா முடிஞ்சிச்சு எல்லாமே மறித்தவனை உயிரோடு கூட எழுப்பினது போல எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வராதுன்னு நினைச்சமோ எதெல்லாம் நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னு நினைச்சோமோ அதை தெய்வன் மீண்டும் நம்முடைய கருத்துக்கு கத்தர் கொடுப்பார் அலெலுவையா நாம் சோர்ந்து போகக்கூடாது சோர்ந்து போகிறவனுக்கு தேவன் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார் நீங்கள் வீட்டில் போயிட்டு ஏசையா நாற்பதாம் அதிகாரத்தை கடைசி ஒரு நான்கு வசனங்களை நீங்கள் வீட்டில் போயிட்டு படிச்சு பாருங்க சோர்ந்து போகிறவனுக்கு கத்தர் பலன் கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது தெய்வ சமூகத்தில் நாம் எழுந்திருப்போம் நல்ல பிதாவே இந்த நல்ல ஆசீர்வாதமானே இந்த நல்ல ஒரு புதிய மாதத்துக்காக ஸ்தூத்திரம் இந்த தெய்வ சமத்துல நீர் கொண்டு வந்த அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு கொடுத்ததான இந்த ஒரு நல்ல ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தூத்திரம் வசனங்களை இதுவரைக்கும் எங்களுடைய மத்திலே துணித்துக் கொண்டிருந்ததுக்காக உமக்கு ஸ்தூத்திரம் இந்த வசனங்களும் அன்றரேப்பா கேட்டுக்கொண்டிருந்தது ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தூத்திரம் ஆண்டு அவர்களுடைய வாழ்க்கையில அப்புறப்படுத்த வேண்டுமோ அவை எல்லாமே நீர் மீண்டும் இரக்கத்தையும் தூக்கி நிலைநிறுத்தும் நிறுத்தும் ஆண்டு உரவை உயிரோடு கூட எழுப்பி அந்த குடும்பத்தில் சேர்த்தது போல அந்த குடும்பத்தில் இருந்த துக்கம் சந்தோஷமாய் மாறினது போல ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கச்சரு கொடுக்கும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது அன்று அந்த ஒரு சந்தோஷம் அவர்களுடைய இல்லத்தில் இருக்கிற அச்சனை பேருடைய மகத்திலையும் உள்ளத்திலையும் காணத்தக்க நெருக்கருபை பாராட்டுங்கப்பா இந்த மாதம் முழுவதும் இருக்கக்கூடிய சகல நாட்கள் பிள்ளைகள் வாழ்க்கை எல்லாமே அற்புதமாக இருப்பதாக எதெல்லாம் சாத்தியமில்லை என்று நினைக்கிறோமோ அவைகள் அத்தனையும் சாத்தியமாகும்படிக்கு தங்களால் கூடாத காரியங்கள் எல்லாமே இது தேவனால் நடந்தது என்று சொல்லத்தக்க அரிய பெரிய காரியங்களை கத்தனை செய்வதற்காக நமக்கு ஸ்தூத்திர ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஓம்முடைய சமூகம் பாதுகாப்பாக இருப்பதாக வல்லமாய் மகிமையால் செயல்படுவதாக பிள்ளைகள் செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகள் அத்தனை இந்த மாதத்தின் சகல் நாட்கள் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினார் தேவன் எங்களை ஆசீர்வதித்தார் தேவனுடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் கத்தருடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருந்தது என்று சொல்லத்தக்க ஒவ்வொரு நாளும் சாட்சியான சம்பவங்களை சூழ்நிலைகளை உமுடைய பிள்ளைகள் வாழ்க்கைகளை கத்தர் நீ நடத்து சமூகம் யாவர் மேலும் இருப்பதாக பங்கெடுத்த தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதி இந்த மாதத்துல யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையில் பிறந்த நாளையும் திருமண நாளையும் விசேஷித்த நாட்களையும் கொண்டாடுகிறார்களோ அத்தனை பெரியும் நீர் ஆசிர்வதி அதோடு கூட மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளை நீர் விசாரிக்கிறவராக இருக்கிறபடினாலே அவர்களுடைய எல்லா நெருக்கடிகளிலிருந்து விசாலத்துக்கு கத்த நீர் மாற்றி உன்னதமானவரின் ஆசிர்வாதத்தால் நீர் முடிசூட்டி சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலேயும் உள்ளத்திலையும் நிறைந்திருப்பதாக சுகத்தோடும் பலத்தோடும் நமக்கு சாட்சிகளாக இருப்பார்களாக